வணக்கம் இன்றைய தலைப்பில் ஆறாம் வகுப்பு புவியியல் அழகு ஒன்று பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான தகவல் பார்க்கலாம் கற்றல் நோக்கங்கள் புவி உருவானதை பற்றி அறிந்து கொள்ளுதல் சூரிய குடும்பத்தில் காணப்படும் விண் பொருட்களின் வேறுபாடுகளை அறிதல் புவியின் இயக்கங்களை புரிந்து கொள்ளுதல் புவி இயக்கத்தின் விளைவுகளை தெரிந்து கொள்ளுதல் மற்றும் புவியின் கோலங்களையும் அவற்றின் இடையான தொடர்புகளையும் கற்றல் பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றின இவை அனைத்தும் பொதுவாக பேரண்டம் என்று அழைக்கப்படுகிறது அது யுனிவர்ஸ் அப்படி சொல்லுவாங்க இதனை அண்டம் என்றும் குறிப்பிடுகின்றன அது காஸ்மாஸ் இந்த காஸ்மாஸ் என்பது வந்து ஒரு கிரேக்க சொல்லாகும் அண்டத்தைப் பற்றி படிப்பதற்கு அண்டவியல் என்று அழைக்கப்படுகிறது பேரண்டம் என்பது சுமார் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெருவெடிப்பின் பெருவெடிப்பின்பொழுது பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகின்றனர் அது சுமார் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு பெருவெடிப்பு பொழுது இந்த பேரண்டம் உருவானது அப்படின்னு சொல்லி வானிலையல் அறிஞர்கள் வந்து நம்புகின்றனர் இப்பேரண்டமானது கோடிக்கணக்கான விண்மீன் திறள் மண்டலங்கள் விண்மீன்கள் கோள்கள் சிறு சிறுகோள்கள் விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை வந்து உள்ளடக்கி உள்ளது இப்போ விண்மீன் திரள் மண்டலம் கேலக்சி பற்றி பார்க்கலாம் விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு ஆகும் வான்வெளியில் விண்மீன்கள் விண்மீன் திரள் மண்டலங்கள் சிதறியும் குழுவாகவும் காணப்படுகின்றது பெரிவெடிப்பு நிகழ்வு பிறகு சுமார் ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு பின்பு பால்வழி திரள் மண்டலம் அது மில்கி வே கேலக்சி உருவானது அது எப்பொழுது உருவானது அப்படின்னா பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் பதினைந்து பில்லியன் வருடங்களுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவானது நமது சூரிய குடும்பம் பால்வழி விண்மீன்கள் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது மேலும் புவியின் அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் என் என்பது எது அப்படி சொன்னால் ஆண்ட்ரோமெடா மற்றும் மெக்கலனிக் கிளவுட்ஸ் என்ற இரண்டு விண்மீன் திரள் மண்டலம் வந்து பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திறள் மண்டலமாகும் அது ஆண்ட்ரோமேடா மற்றும் மெக்கல்லின் கிளவுட்ஸ் என்ற இரண்டு திரள் மண்டலங்கள் தான் வந்து பூமிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திறள் மண்டலமாகும் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் ஒளியானது வினாடிக்கு முந்நூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கிறது ஸோ என்னாவது அப்படின்னா அது வெளிச்சம் அதோட திசைவேகம் வந்து வினாடிக்கு வந்து மூன்று லட்சம் கிலோமீட்டராகவும் சவுண்டு ஒலியானது முந்நூற்றி முப்பது மீட்டர் ஒரு வினாடிக்கு வந்து பயணிக்கிறது எனவும் குறிப்பிடப்பட்டது அடுத்தது சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும் என்ற லத்தின் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்போ சோலார் அப்போ சோலார் என்ற பதமானது வந்து லெத்தின் வார்த்தை சூரிய குடும்பம் சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது அப்போ சூரியன் வந்து சூரிய குடும்பம் எப்போ உருவா உருவானது அப்படின்னா சுமார் நாலு புள்ளி ஐந்து பில்லியன் வருடங்களுக்கு முன்பே உருவாயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க மேலும் எட்டு கோள்கள் உருளைக்கோள்கள் துணைக்கோள்கள் வாழ் நட்சத்திரங்கள் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது சூரிய குடும்பமாகும் இது வந்து ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு ஒரு அமைப்பாக உள்ளது அடுத்தது சூரியன் பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் சூரியன் அமைந்துள்ளது சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான் பொருட்களும் சூரியனை சுற்றி வருகின்றன சூரியன் சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது அது சூரியன் வந்து சூரிய குடும்பத்தில் வந்து மொத்த நிறையில் தொண்ணூத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதம் உள்ளது சூரியன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்களால் ஆனது அப்போது கொஸ்டின் பாயிண்டப்பை கேட்கலாம் சூரியனில் வந்து என்ன வாயுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது அடுத்தது சூரியன் ஒரு விண்மீனாகும் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆகும் சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் அளிக்கிறது அதன் வெப்பநிலை வந்து புவியின் மேற்பரப்பில் வந்தடைவதற்கு வந்து எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகின்றது ஸோ கொஸ்டின் ஃபைண்ட் கேட்கலாம் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் மேலும் வந்து சூரியனோட வெப்பநிலை வந்து புவியின் மேற்பரப்பில் வந்து வந்து அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் நிமிடம் அப்படின்னு சொல்லும்போது எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகும் அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் சூரியன் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை தனக்குள் அடைக்கக்கூடிய வகையில் வந்து மிகப்பெரியதாக இருக்குது அப்போ சூரியன் வந்து ஒன்று புள்ளி மூணு மில்லியன் புவிகளை வந்து பூமியை வந்து தனக்குள் அடைக்கக்கூடிய வகையில் வந்து மிகப்பெரியதாக வந்து அந்த சூரியன் அப்படிங்கிற வந்து விண்மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது கோள்கள் பார்க்கலாம் கோள்கள் அப்படின்னா கோள்கள் என்றால் சுற்றி வருவர் என்ற பொருள் சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன அவை புதன் வெள்ளி புவி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகும் இதில் வந்து வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் தவிர பிற கோள்கள் அனைத்தும் வந்து சூரியனை வந்து எதிர்கடிகார சுற்றில் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது இவ்வாறு கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை சுற்றுப்பாதை என்று அழைக்கப்படுகிறது அப்போ கோள்கள் அப்படிங்கிறது வந்து சுற்றி வருவோர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மொத்தம் வந்து சூரிய குடும்பத்தில் வந்து எட்டு கோள்கள் உள்ளது அவற்றுள் வந்து இரண்டு கோள்கள் மற்றும் திசையை வந்து மாற்றி சுற்றி வருது அது வெள்ளி மற்றும் யுரேனஸ் தவிர மற்ற கோள்கள் அனைத்தும் வந்து சூரியனை வந்து எதிர்கடிகார சுற்றில் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த பாக்ஸில் பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை வந்து பற்றி அறிந்தனர் என்பது வந்து சங்க இலக்கிய சங்க இலக்கியங்கள் வாயிலாக வந்து நமக்கு புலனாகிறது உதாரணமாக சிறுபானாற்றுப்படையில் காணப்படும் வாழ்நிற விசிம்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வந்து வரியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றாங்க எந்த பாடல் மூலம் தெரியணும்னா சிறுபானாற்று படையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு வந்து சூரியன் ஈர்ப்பு விசைய காரணமாகிறது இதன் காரணமாக தான் வந்து அதன் பாதை கோள்கள் வந்து தன்னோட பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருகிறது சூரியனுக்கு அருகில் உள்ள நான்கு கோள்களாவது புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் இது வந்து உட்புற கோள்கள் அல்லது புவிநிகர் கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது பாறைகளால் ஆன இக்கோள்கள் வந்து அளவில் சிறியன இக்கோள்களின் மேற்பரப்பில் மலைகள் எரிமலைகள் மற்றும் தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுகின்றது அப்போது உட்புற கோள்கள் அப்படின்னா என்னென்ன கோள்கள் அப்படி சொன்னால் புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் இது வந்து புவிநிகர் கோள்கள் என்றும் குறிப்பிடுகின்றனர் இது வந்து பாறைகளாலான இக்கோள்கள் வந்து சிறிதாக காணப்படுகிறது இதன் மேற்பரப்பு வந்து மலைகள் எரிமலைகள் மற்றும் தரைக்குழிவு பள்ளங்கள்லாம் காணப்படுகிறது சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி நான்கு கோள்கள் வந்து வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியனவாகும் இது வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் கோள்கள் எனவும் அழைக்கப்படுகிறது அப்போ வளிம கோ வளிம கோள்கள் என்று அழைக்கப்படும் கோள்கள் என்னென்ன அப்படி சொன்னால் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இதெல்லாம் வந்து வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தது இங்கு வந்து வாயுக்கள் நிரம்பி காணப்படுகிறது அது வளிமக் கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்தது செவ்வாய் வியாழன் கோள்களுக்கிடையே சிறுகோள் மண்டலங்கள் காணப்படுகிறது அப்போ சிறுகோள் மண்டலம் எங்கு காணப்படுகிறது அப்படின்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கிடையே வந்து சிறுகோள் மண்டலம் காணப்படுகிறது அடுத்தது வந்து புதன் பற்றி பார்க்கலாம் புதன் மிக அருகிலுள்ள கோல் அப்படின்னா வந்து புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் அப்படின்னு சொன்னால் புதன் இது சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற கோள்களை விட மிகவும் வந்து சிறிதாக காணப்படுகிறது இக்கோளானது ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்கூரியின் பெயரால் அடைக்கப்படுகிறது அப்போ மெர்க்கூரி என்ற பெயரால் அடைக்கப்படும் கோள் அப்படின்னா புதன் அதாவது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் அடுத்தது இக்கோள் வந்து நீரோ அல்லது வாய்க்குளோ வந்து இங்கே கிடையாது இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல்பொழியில் வந்து அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் வந்து கடும் குளிரும் காணப்படும் மேலும் வந்து புதன்கோள்களுக்கு வந்து துணைக்கோள்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்போ வந்து புதன்கோளுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது அடுத்தது வந்து வளிமண்டலம் இல்லாததன் காரணமாக வந்து அங்கே அதிக வெப்பநிலையும் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து கடும் குளிரும் காணப்படுகிறது மேலும் வந்து ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் வந்து புதன் அழைக்கப்படுகிறது மேலும் வந்து புதன் கோள்களை வந்து வெற்றி கண்ணால் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதிகாலை பொழுதிலும் வந்து அந்தி பொழுதிலும் வந்து புதன் கோள்களை வந்து நம்மளோட வெற்று கண்களால் வந்து பார்க்க முடியும் அடுத்து வந்து வெள்ளிக்கோள்களை பற்றி பார்க்கலாம் வெள்ளி கோள்கள் வந்து வெப்பமான கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது புவியில் வந்து சூரியனுக்கு அருகாமையில் உள்ள இரண்டாவது கோளாக அமைந்துள்ளது புவியை போன்றே ஒத்த அளவுள்ள கோள் வந்து வெள்ளி இதன் காரணமாக வந்து வெள்ளியையும் புவியையும் வந்து இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போ கோள்கள் என்றால் என்ன அப்படி சொல்லும்போது இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லும்போது புவி மற்றும் வெள்ளி வந்து இரட்டை கோள்கள் ஆகும் அடுத்தது அதன் சுழலும் காலம் அப்படிங்கும்போது மற்ற கோள்களை காட்டிலும் வந்து அதிகமாக உள்ளது வெள்ளி தன்னைத்தானே சுற்றி கொள்ள வந்து இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்கிறது யுரோனேசி போன்றே இக்கோளும் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது அதாவது கடிகார சுற்று கடிகார சுற்று அது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது வரும் கோள்கள் அப்படி சொன்னால் என்ன யுனஸ் மற்றும் வெள்ளி அது வெள்ளிக்கோள் வந்து தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்கிறது இது இந்த கோள்கள் வந்து கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது புதன்கோளை போன்றவை வந்து வெள்ளிக்கோள்களும் துணைக்கோள்கள் அப்படிங்கிறது இல்லை மேலும் வந்து அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் என்ற பெயரால் வந்து வெள்ளிக்கோள்கள் வந்து அழைக்கப்படுகிறது மேலும் வெள்ளிக்கோள்கள் வந்து காலையிலும் மாலையிலும் வந்து விண்ணில் காணப்படுகிறது இக்கோளை வந்து விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகின்றன மேலும் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெள்ளி என்றும் விடிய வெள்ளிக்கோள்கள் வந்து அழைக்கிறாங்க அது வெடிவல்லி அல்லது அந்திவள்ளி என்றும் அழைக்கின்றோம் நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வந்து வெள்ளி அப்போது வந்து நிலவிற்கு அடுத்தபடியாக பிரகாசமாக தெரியும் கோள் அப்படி சொன்னால் அது வந்து வெள்ளி அடுத்தது புவியை பற்றி பார்க்கலாம் புவி அப்படின்னா உயிர்கோளம் அப்படி சொல்கிறோம் சூரியனுக்கு வந்து சூரியடமிருந்து மூன்றாவதாக அமைந்துள்ள புவி ஐந்தாவது பெரிய கோளாக உள்ளது புவியின் மேற்பரப்பில் புவியின் மேற்பரப்பில் புவியின் மேற்பரப்பானது நான்கில் மூன்று பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளதால் இக்கோள் வந்து நீலக்கோள் என்றும் அல்லது நீர்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது இது வந்து ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் வந்து புவியாகும் புவியில்தான் வந்து கடவுள் நேம்லாம் இருக்குது ஆனால் கடைசியில் வந்து புவியே வந்து ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் வந்து அழைக்கப்படாத ஒரே கோளாக உள்ளது அடுத்தது புவியின் வந்து துருவ விட்டம் மற்றும் நிலநடு கோட்டு விட்டம் பற்றி பார்க்கலாம் புவியின் துருவ விட்டம் அப்படின்னு சொல்லும்போது பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு கிலோமீட்டர் மற்றும் நிலநடு விட்டம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் புவி வந்து சூரியனை வினாடிக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது இக்கோளின் நிலம் மற்றும் நீர் மற்றும் வளிமண்டலங்கள் காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியாக சூழல் ஏற்படுத்தி ஏற்பட்டுள்ளது புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலவு ஆகும் அப்போ வந்து இதுவரை வந்து புதன் மற்றும் வெள்ளிக்கு வந்து துணைக்கோள்னு பார்த்தோம் ஸோ அடுத்தது புவியின் ஒரே துணைக்கோள் வந்து நிலவாகும் மேலும் வந்து புவி வந்து சூரியனை வினாடிக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் என்ற வேகத்தில் வந்து சுற்றி வருகிறது அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய இருபத்தி ஒரு வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் அடுத்தது செவ்வாய்கோள் பார்த்து பார்க்கலாம் செவ்வாய்கோள் வந்து செந்நிற கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து நான்காவதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது சிறிய கோளாகும் அப்போ வந்து கோள்கள் வந்து மிகச்சிறிய கோள் அப்படின்னா வந்து புதன் அப்போ அடுத்தது வந்து அடுத்த அளவில் வந்து அடுத்தது புதனுக்கு அடுத்தது வந்து சிறிய கோள் அப்படின்னு சொன்னால் அது வந்து செவ்வாய் இக்கோள் வந்து ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் என்ற பெயரால் தான் அழைக்கப்படுகிறது அப்போ வந்து மார்ஸ் அப்படிங்கிறது வந்து போர்க்கடவுள் ரோமானிய போர்க்கடவுள் வந்து மார்ஸ் இது வந்து செவ்வாய் என்று அழைக்கப்படுகிறது இதன் மேற்பரப்பில் வந்து இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றம் அளிக்கிறது ஆகவே செவ்வாய் சிவந்த கோல் என்றும் அழைக்கப்படுகிறது இதன் துருவ பகுதியில் வந்து புவியை போன்றே பனி உரைகள் வந்து காணப்படுகிறது மேலும் இக்கோள் வந்து போப்பஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ளது செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக வந்து சுற்றி வரும் களங்கள் தரை ஊர்திகள் அனுப்பப்பட்டுள்ளது பார்க்கலாம் அப்போது வந்து இரும்பு ஆக்சைடு உள்ளதால் தான் காரணமாக தான் வந்து இது வந்து செவ்வாய்க்கோள் வந்து சென்னிரமாக காணப்படுகிறது இது வந்து கோள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வந்து கோளோட இரண்டு துணைக்கோள்கள் உள்ளது ஸ்போபஸ் மற்றும் டீமஸ் அப்படிங்கிற இரண்டு துணைக்கோள்கள் காணப்படுகிறது அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஐஎஸ்ஆர்ஓ செவ்வாய் கோளில் வந்து வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை வந்து அனுப்பியது இதனால் இந்தியா வந்து கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியல் வந்து நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்போ முதல் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்து இரண்டாவது நாசா யுஎஸ்ஏ மற்றும் மூன்றாவது இடம் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதற்கு அடுத்தாற்போல் வந்து நான்காவது இடத்தில் வந்து இந்தியா உள்ளது அது எந்த ஆண்டு அப்படின்னா இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு அன்று வந்து மங்கள்யாண் என்ற விண்கலத்தை வந்து செவ்வாய் கோளில் வந்து ஆராய்ச்சி பண்ண வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்து நம்ம வந்து வியாழன் அது பெருங்கோள் பற்றி பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளானது வந்து வியாழன் சூரிய வந்து ஐந்தாவது கோளாக அமைந்துள்ளது அது சூரிய குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய கோல் அப்படி சொன்னால் வியாழன் அடுத்தது இது ரோமானியர்களின் முதன்மை கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது ஜூபிட்டர் மேலும் நிலா மற்றும் விண்வெளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வந்து வியாழன் கோள் அப்போ பிரகாசமாக தெரியும் மூன்றாவது கோள் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து வியாழன் சூரியனை போன்றே வந்து வளிமண்டலத்தில் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாய்க்குகளாக காணப்படுகிறது மிக அதிகமான துளை துணைக்கோள்களை வந்து இந்த கோள் வந்து வியாழன் கோள் வந்து கொண்டுள்ளது அவற்றுள் வந்து மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது அயோ யூரோப்பா கனிமீடு மற்றும் காலிஸ்ட்ரோ ஆகியன வந்து வியாழன் கோள்களில் மிகப்பெரிய துணைக்கோளாகும் அது வியாழன் கோளில் மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்லும்போது அயோ யூரோப்பா கனிமீடு மற்றும் காலிஸ்ட்ரோ போன்றவை வந்து மிகப்பெரிய துணைக்கோளாகும் வியாழன் அப்படிங்கிறது வந்து எட்டு கோள்களில் மிகப்பெரிய கோள் அடுத்தது சனிக்கோள் வளையங்கள் கொண்ட கோள்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோள் வந்து சனியாகும் இது சூரியனிடமிருந்து ஆறாவதாக அமைந்துள்ளது அடுத்து ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் வந்து இது அழைக்கப்படுகிறது பாறை துகள்கள் பனித்துகள்கள் மற்றும் தூசுக்களான பல பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுகிறது சனி வந்து அறுபத்தி இரண்டு துணைக்கோள்களை கொண்டுள்ளது வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னா டைட்டன் அப்போ டைட்டன் என்பது சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோளாகும் சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமன்றம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் அப்படின்னா டைட்டன் அப்போ டைட்டன் கோளுக்கு வந்து ஒரு தனிச்சிறப்பு இருக்குது சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் வந்து நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள் அப்படிங்கிறது டைட்டன் கோளாகும் இது வந்து சனிக்கோள் அடுக்கு சனிக்கோளின் தன்னீர்ப்பு திறன் விட வந்து குறைவாக உள்ளது அப்போ சனிக்கோளின் திறன் வந்து நீரை விட குறைவாக உள்ளது அடுத்தது யுரேனஸ் கோலை பற்றி பார்க்கலாம் இது வந்து உருளும் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வில்லியம் ஹெர்சல் என்ற வானிலை அறிஞர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து யுரைனஸை கண்டுபிடித்தார் இது எவ்வாறு கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது துளை நுண்ணோக்கியை வைத்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ துளை நுண்ணோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் என்றால் என்ன அப்படின் கேட்டால் அது வந்து யுரேனஸ் அது உருளும் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று வில்லியம் ஹெர்சல் என்ற வானியல் அறிஞர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு மேலும் வந்து இது சூரிய குடும்பத்தில் ஏழாவதாக அமைந்துள்ளது மீத்தேன் வாயு கோ இக்கோளில் உள்ளதால் இது பச்சை நிறமாக காணப்படுகிறது அப்போ பச்சை கோள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது யுரேனஸ் அதாவது உருளும் கோல் மேலும் வந்து கிரேக்க விண்கடலான யுரேனஸ் என்று பெயரால் அழைக்கப்படுகிறது யுரேனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அடுத்தது வெள்ளி கோள்களைப் போன்ற இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சு சுற்றுகிறது இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போன்று காணப்படுகிறது சூரியனை சுற்றி வருவதற்கு வந்து யுரேனஸ் வந்து இருபத்தி ஏழு துணைக்கோள்களில் டைட்டானியா மிகப்பெரியது அடுத்தது யுரேனஸ் வந்து இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் வந்து டைட்டானியா அப்படிங்கிறது மிகப்பெரிய துணைக்கோளாக உள்ளது அடுத்தது வந்து நம்ம வந்து நெப்டியூன் பார்க்கலாம் நெப்டியூன் வந்து குளிர்ந்த கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய குடும்பத்தில் வந்து எட்டாவது மற்றும் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் வந்து நெப்டியூன் ரோமானிய கடவுள் கடல் கடவுளின் அதாவது ரோமானிய கடல் கடவுளின் பெயரை வந்து கொண்ட இக்கோளில் பலத்த காற்று வீசும் பதினான்கு துணைக்கோள்கள் கொண்ட நெப்டியூனில் மிகப்பெரிய துணைக்கோள் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைட்டன் அப்போ வந்து ட்ரைட்டன் அப்படிங்கிறது வந்து நெப்டியூனோட மிகப்பெரிய துணைக்கோளாகும் நெப்டியூன் சூரிய குடும்பத்தில் மிக தொலைவு உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது இக்கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது மேலும் வந்து குறுங்கோள்கள் சிறு கோள்கள் பற்றி நம்ம வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ